சென்னையில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அதோடு மழை நீடிக்குமா என்பது குறித்து அவர் அளித்த பேட்டியினை தற்போது காணலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. தற்பொழுது இது விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 510 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். இது முதலில் மேற்கு வடமேற்கு திசையிலும் பின்னர் வடக்கு வடகிழக்கு திசையிலும் நகர்ந்து 17ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரிசா கடற்பகுதியில் நிலவக்கூடும். மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடலோர மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலோர பகுதிகளில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில பகுதிகளில் சில சமயங்களில் சற்று பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15, 16, 17 தேதிகளில் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.